மதினாவில் ரவுலா செரிஃபில் தொழுகை நடத்த 30 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அனுமதி. மதினாவில் உள்ள மஜித்துல் நபவியில் உள்ளே இருக்கும் நபிகள் நாயகத்தின் அடக்கஸ்தலமான ரவுலா செரிஃபில் தொழுகை நடத்துவதற்கு 30 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என ஹஜ் உம்ரா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மதினா பள்ளியில் நுழைவதற்கோ தொழுகை நடத்துவதற்கோ இந்த கட்டுப்பாடு இல்லை எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று பரவல் குறைந்ததை ஒட்டி பல்வேறு தளர்வுகளை சவுதி அரேபியா அறிவித்திருந்தது. அதில் மக்காவில் இருக்கும் புனித ஹரம் பள்ளியிலும் மதினாவில் இருக்கும் மஜித்துல் நபவியிலும் பல்வேறு தளர்வுகளையும் அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மஜித்துல் நபவியில் கூட்டம் அதிகமானதை தொடர்ந்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. ஒருமுறை ஒருவர் ரவுலா செரிஃபில் தொழுகை நடத்திய பிறகு 30 நாட்கள் கழித்த பிறகே அவருக்கு மீண்டும் அங்கே தொழுகை நடத்த அனுமதி கிடைக்கும். தவக்கல்னா மற்றும் ஈட் மார்னா செயலிகளின் மூலம் இதற்கான அனுமதியை பெற முடியும். 12 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கும் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாதவர்களுக்கும் அனுமதி வழங்கப்படாது. அதேபோன்று பெண்களுக்கு இரவு இசா தொழுகைக்கு பிறகு தொடங்கி காலை தொழுகைக்கு பாங்கு அழைக்கும் வரையிலும் பஜருக்கு லுகர் தொழுகை வரையிலும் தொழுகை நடத்த அனுமதி உண்டு. ரவுலா செரிஃபின் நுழைவாயில் வடக்கு பகுதியில் உள்ள பாப் உஸ்மான் பின் அஃபான் கதவு எண் 24 வாயில் வழியாகவும் மற்றும் தெற்கே உள்ள பாப் மெக்கா கதவு எண் 37 வாயில் வழியாகவும் பெண்களுக்கு அனுமதி உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.